Hello friends, இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டியான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருண்டை குழம்பு செய்யறதுக்கு நான் கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பைத்தம் பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து 150 கிராம் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸில சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு 5-6 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக 1/2 முடி துருவன தேங்காய், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது பிசைஞ்சதை எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பை கரைச்சிக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் குழம்புத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கையால் கரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பை கரைச்சதும் நம்ம இப்போது அடுப்பில் சட்டியை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வடகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இந்த வடகம் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது நம்ம அரைச்ச பருப்பை உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இதை குழம்புல ஒன்று ஒன்றா பொறுமையாக சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டையும் தனித்தனியாக பொறுமையாக இதே மாதிரி குழம்புல சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போது கரண்டியால் மெதுவாக அதே மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு திருப்பி குழம்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் உருண்டை வெந்துடும். இப்போது 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, உருண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கறி குழம்பை விடவே இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.